சொல்லிட்டாலும் அவன் படத்தை பார்க்க முடியுமா? நீங்க சொன்ன மாதிரி படத்தை பார்த்துட்டு வந்து தூக்கு தூக்கு சுந்தா நமக்கு எல்லா கதவையும் கொடுத்துடுறான். அப்புறம் நம்ம போய் எப்படி அந்த படத்தை பார்க்கறது, அதை எப்படி நம்ம என்ஜாய் பண்ண முடியும்? அதை பத்தி அவன் அபிப்பிராயம் என்ன எழுதுனா, திராவே ராஜிங்கம் நம்ம நல்லா இருந்தா கூட அவன் திராவேன்னு சொல்லிட்டதால திராவேன்னு வரும். ஏன்னா பெருவாரியா நம்ம எதையும் ஒரிஜினலா முடிவு பண்றதே இல்லை. எவனாலும் ஏதாவது ஒரு சொன்னா டிட்டோ போட்டே நம்ம பழகிட்டோம். ஸோ மைண்ட் வந்து கரெக்ட் ஆயிடுது, அந்த ரசனைகள் கூட கரெக்ட் ஆயிடுது. ரொம்ப அருமையா அந்த இடத்த எல்லாம் சொன்னாங்க. இந்த விஜய் அஜித் எல்லாம் எவ்வளவு காலேஜ் இருக்கு அப்படின்னு காலேஜில் எல்லாம் போய் சார் விஜய்னு பேர் சொன்னா கை தட்டுறாங்க, அஜித்னு பேர் சொன்னா கை தட்டுறாங்க. ஆத்தர் பேரு நான் தினமணியில எழுதுறேன், இந்த வாலிப கிழவர்கள் அவர்களுக்கு வாரி கொடுத்தது என்ன, இந்த வாலிப கிழவர்கள் அவர்களுக்கு வாரி கொடுத்தது என்ன, அவங்க பேர் சொன்னாலே பொம்பளை பிள்ளைங்க கை தட்டுது. அப்ப எங்கேயும் இந்த மாதிரிலாம் மைண்ட் கரெக்ட் ஆயிடுது. இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் அவர்கள் முன்வைத்தார்கள். வழக்கம் போல கொஞ்சம் டயத்துக்கு மேல வச்சாங்க சார். அது என்ன தமிழ்நாட்டில் யாரு டயத்தை பத்தி என்னைக்கு கவலை கொடுக்குறாங்க? நன்மையே என்ற அணியிலே திரு கல்யாண் அவர்கள் உரையாற்ற வருகிறார்கள். உலகமெங்கும் தமிழை வாசித்துக் கொண்டிருக்கும் என் நண்பர் அவர்களுக்கும், குழம்பத்தில் தமிழை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் குடியிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் என் உலக வணக்கம். மோகனசுந்தரம் சார், எனக்கு ஒரு சந்தேகம். தலைமுறை இவர் மனைவியை பேசுறத பத்தி நீங்க கேட்டுக்கணும். எந்த மேடையில போனாலும் நல்ல பச்சி செய்வர். இவர் வீட்டில் எங்கே இருக்கிறாருங்கிறது தான் எனக்கு டவுட். இப்போ நம்மள மாதிரி இங்கே இருக்க ஆண்களுக்கெல்லாம் கராஜன் வந்துருக்கு, அங்கே தான் பழங்க இருக்கும், ஃப்ரிட்ஜு கூட வச்சுருப்பாங்க, பொண்ணிலோட ஃப்ரிட்ஜ். இவர் எங்கே இருப்பாருங்கிறது தான் நமக்கு டவுட். நீங்கள் அந்த பக்கம் இருந்தாலும் உங்களோட பேச்சுகளை வந்து பரவுறது வந்து யூடியூப் தான், அதனால் அது நன்மைகள் தான் இருக்கு. நம்ம உஷா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து டெக்னாலஜி நிறைய பிடிக்காது. அவங்க இந்த காலம், இந்த காலத்துலேருந்தே அப்படிதான். இப்போ நீங்கள் இருக்கிற இங்கே இருக்கிற ஒரு 15 வருஷம் முன்னாடி, 10 வருஷம் முன்னாடி எத்தனை பேர் இருந்தீங்கன்னு தெரியாது. இதே காங்கிரஸ் சமரசங்கத்தில் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேடையில் பேசணும். நம்ம ஊர் அந்த ஃபோட்டோ எடுக்கிறது, ஃபோட்டோ என்னங்க டெக்னாலஜி, அதுக்கு எதிர்ப்ப பாருங்க. நம்ம ஊர் அந்த பேச்சுலர் பசங்க வருவாங்க கல்யாணம் ஆகாத இளைஞர்கள், ஊரில் எனக்கு வந்து கல்யாணத்துக்கு ஃபோட்டோ அனுப்பிடுவாங்க. அவன் நீட்டாக மேக்கப்லாம் போட்டுட்டு ஒரு லெதர் ஜாக்கெட்டை போட்டுட்டு வெளியே 90 டிகிரி இருக்கும், அப்படி தான் லெதர் ஜாக்கெட்டை போட்டு ஒரு மாலுக்குள்ள நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடுவோம். இதுக்கு இவங்க ஓட்டில் ஓட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாரும் ரூம்ல இருந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சோம். அதில் பாதி வந்து கல்யாணமே ஆகும். நல்ல காலம் நமக்குலாம் அந்த காலத்தில் கல்யாணம் ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஆனால் அவங்களுடைய கனவு வந்து ரொம்ப நல்லது. அவர் 8:30 வாட்ஸ்அப் உட்காந்தாருன்னா 5:30 வரைக்கும் பிஸியாக இருக்கு. நமக்கு அந்த கம்பெனியில் ஒரு வேலை இருக்கும் நினைக்கிறேன். அவ்வளோ நல்ல வர அகம்னாரு, புறம்னாரு, வீடுனாரு, தெருனாரு, ஐயா உலகம் எங்கே போயிட்டு இருக்கு? இந்த காலத்தில் தனியார் கம்பெனிங்க வந்து தனிப்பட்ட முறையில் விண்வெளிக்கு ஸ்பேஸ் ராக்கெட் அனுப்பிட்டுருக்கோம். இவர் என்னடானா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் தட்டிட்டு அந்த பேப்பர் ராக்கெட் மாதிரி இது படுத்துருக்கோம் நேரமாக, அதை அமுக்கலாமா அமுக்க வேண்டாமா இப்படி பண்ணுங்க. அப்படிப்பட்ட நிலைமை தான் அவருக்கு. உலகம் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்கெல்லாம் விடுங்க, இவங்கெல்லாம் தற்காலத்தில் இருக்காங்க. நம்ம வீட்டை எடுத்து நம்ம வந்து மாமனார் மாமியார்களை கூப்பிடுவோம், அம்மா அப்பாக்களை கூப்பிடுவோம். இங்கே அதுலேயும் ஒரு வேறுபாடு உண்டு. இப்போ பையன் சார் பசங்களுடைய ஆண்களுடைய பெற்றோர்கள் இங்கே வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஊர் சுற்றி பார்க்க சம்மந்தம் இருக்கும். பெண்களுடைய பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு வெட்டுறாங்கனாலும் விட்டுறாலும் இதாக வரணும், அவங்க தான் வருவாங்க. ஸோ அவங்க வந்தாங்கன்னா அவங்களுடைய இந்துடைய இங்கே வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஜெயில் மாதிரி இருக்கும். காலையில் நம்ம போனோம்னா எப்போ வருவாங்க அப்படின்னு காத்துட்டு வந்துருக்கோம். ஆனால் இப்போலாம் நிலைமையே வேணும். இப்போ எங்களுக்கு எங்கள் மாமனார் மாமியார் வந்திருக்கிறாங்க, எங்கள் வீட்டிலே ரொம்ப பிஸியானாலும் எங்கள் மாமனார் காலையில் 7:30 சுப்பிரபாதத்தை யூடியூப்பில் போட்டு உட்காந்தாருன்னா இந்த சைடு ஐபேடில் ஃபேஸ்புக், எனக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கிடையாது, இந்த சைடு வாட்ஸ்அப் ஃபோன். நீ எல்லா செய்தியும் பார்க்கலாம், உலக செய்தியில் ஆரம்பிச்சு நாட்டு செய்தியில் ஆரம்பிச்சு இந்த தெருக்கு வந்து
நம்ம அப்பார்ட்மெண்ட் செய்த வரைக்கும் அவனுக்கு தெரியும். இது ஏன் பக்கத்துக்கு மாமி என்னைக்கு அவர் சாரி போட்டுருக்காங்க வரைக்கும் அது தெரியும். வாங்கி கொடுத்த படம் போயிருக்கான்னு பாருங்க. இந்த மாம விஷயத்தை கொஞ்சம் சபை பெருக்கில் இருந்து எடுத்துருங்க, நான் வீட்டுக்கு போனேன். ஆபத்தான விஷயத்தை முன் வச்சீங்க, அது எவ்வளோ ஆபத்தானது புரிய வைக்கணும்ல. அதுக்காக இன்னொன்னு தெளிவுபடுத்துங்க, நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்ட சேரிக்கு இப்போ லைக் பண்ணதுக்கும் எங்கள் மாமாவுக்கு சம்மந்தமே கிடையாது. அது வேற இது வேற. இந்த மாதிரி இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்கு. அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட் பற்றி, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை பற்றி, அவங்களுடைய உறவுகளை வந்து இது வந்து கண்டினியூ பண்ணுது. அதுக்கு உதவுற வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கூட இருக்கும். இதுக்கப்புறம் இங்கே ஊரை வீடெல்லாம் அப்படிங்க நம்மளே இருக்கணும். நமக்கு இங்கே இருக்க எல்லாமே தெரியும், ஃபேஸ்புக் ஆலையும் வாட்ஸ்அப் ஆலையும் எத்தனை பேர் நம்மளுடைய அந்த காலத்து நண்பர்களை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். நீங்களே சொல்லணும். அது மட்டும் இல்லை, அவங்களும் கெட்டு விதறணும். அந்த ஜான் உத்தரக்காரு வார வாரம் கெட்டு விதறக்காரு. சில சமயம் பார்த்தீங்கன்னா சம்மர்லாம் எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்க 6 மாதம் எல்லாத்தையும் புக் பண்ணிடுவார். அந்த அளவுக்கு இருக்கு நம்ம காலேஜ்லேயும் நம்ம ஸ்கூல்லையும். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து அரசாங்கத்தின் எதிர்நிலையே உயர்த்துறோம் அப்படின்னா சொல்லணும். ஏன்னா கெட்டுதல் நடக்கும்போதெல்லாம் என்ன நடக்கணும்னு தெரியும். ஃபுல்லாக நம்ம பாக்கெட் காலியாகவும் அரசாங்க பாக்கெட் வந்து சேரும். இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் சில நன்மைகள் இருக்குது. இப்போ வந்து கார்பரேட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஃபேஸ்புக் ஆலையும் வாட்ஸ்அப் ஆலையும் நம்ம பேசுகிறோம். அந்த கம்பெனியாலேயே நமக்கு எத்தனை பேருக்கு வேலை கிடச்சிருக்கு, எத்தனை ஆட்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதெல்லாம் நம்ம இருக்குது டெக்னாலஜியில். அது மட்டும் இல்லை, அதே வேளை உங்களுக்கு போனாலும் அந்த லிங்க்டின் அப்படிங்கிற வயசு அடுத்து நம்ம கடையை தருவோம். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே வந்து சமூக ஊடகங்கள் வந்து வலைதளங்கள் வந்து உதவுது. கடைசியாக அவனை சொல்லி முடிச்சுக்கிறேன், எந்த விஷயங்கள் எடுத்தாலுமே அந்த நன்மைகளும் வந்து தீங்கணும். ஒரு காரன் ஒரு பூந்தோட்டம் வளர்க்கணும்னா அதை கடைகள் வளர்த்தான் செய்யும். நாங்கள்லாம் பூந்தோட்டத்தை பார்க்குறோம், அவங்கெல்லாம் உட்காந்து கடையிலே பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி தான் வந்து அவங்க இருக்கிறாங்க. ஆகையால் நமக்கு மட்டுமல்ல, சான்றோர்களுக்கும் நாட்டுக்கும் ஏன் இந்த உலகத்துக்குமே சமூக ஊடகங்களால் நன்மைகளே அதிகம் என கூறி எழுத்து பயந்து வீட்டை கொடுத்தார்கள் என்றும் அறிந்து இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி குழம்பு சமச்சியமும் நன்றி கூறி விடைபெறுகிற நன்றி வணக்கம். இதுலையுமே ஒரு நன்மையும் உண்டு தீமையும் உண்டு, ஒரு பூந்தோட்டமும் இருக்கும் கலையும் இருக்கும். அதனால அந்த குறைகளை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்க கூடாது, அதுக்கு எவ்வளவு நன்மை இருக்கு அப்படின்னு. இப்போ வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி பொழுது போகும்? இன்னைக்கு இந்தியாவில் நீங்கள் வந்து உட்கார்ந்தவங்களுக்கு இது ஒரு 6 மாத காலம் இனிமே சிறை தண்டனை. அவங்க அங்கிருந்து அவங்களாம் எங்கேயாவது வெளியில் போவாங்க, ஒரு பொம்பு வளர்த்துட்டு வருவாங்க, எங்கேயாவது போய் ஒரு பிரச்சனையை கூட பண்ணிட்டு வருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் முடியாது, நீங்கள் கூட்டிகிட்டு போனால் தான் போகணும். நீங்கள் கூட்டிகிட்டு வந்தால் நான் கோயிலாக இருந்தோம் குடமாக இருக்கட்டும், குடத்தில் தள்ளதாக இருக்கட்டும், நீங்கள் கூட்டிகிட்டு போய் அதான் செஞ்சால் தான் உண்டு, உங்கள் நம்பி தான் வாழணும். அவங்க இப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான கருவிகள் தான் காரணம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக அவர் எடுத்து சொன்னார். தீமை என்ற அணியில் இப்போது உஷா, திருமதி உஷா விவேக் அவர்கள் வருகிறார். நண்பர்
யூரோப்புக்கு போயிருந்தார். அவர்கிட்ட கேட்டால் நீங்கள் போன இடத்துல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு. அவர் சொன்னார், ஒரு பீச்சுக்கு போனோமா, எனக்கு என்னமோ ரப்போனில் தான் சிறந்த இடம் தோணுதுன்னாரு. போனதா ஒன்றும் இல்லைன்னா பிடிக்கதான் பிடிக்கலன்னு சொன்னது தோணுதுன்னா, இல்லை அந்த போட்ட ஃபோட்டோவுக்கு தான் எனக்கு ஃபேஸ்புக்கில் நிறைய லைக் வந்துச்சு அப்படின்னாரு. சரி அப்படின்னா லைக் வந்துருந்தாங்க போய் பார்த்தா பீச்சு சும்மா தான் இருந்தது, நம்ம மெரினா பீச்சில் அட்டகாசமாக இருக்கும். அப்புறம் பார்த்தா அவருக்கு பின்னாடி ஒரு அம்மா நீச்சல் ஒடியில் இருந்திருக்காங்க. அந்த லைக்கு ஹார்ட் வாவெல்லாம் அந்த அம்மா கிடைச்சது பார்க்க அவருக்கு தெரியாமல் போச்சு. நண்பர் ராமதன் சொன்னார், ஏர்போர்ட்டில் உட்காந்து போகும்போது எவ்வளோ நேரம்னாலும் ஃபேஸ்புக்கில் பார்த்து நம்ம பொழுது போகுது அப்படின்ட்டு அண்ணன் டேட்டா பண்ணிட்டு பார்ப்பாரு. அதான் சொல்கிறாரு, ஒரு தனிமைக்கு வந்து ஒரு துணையாக அந்த வந்து எடுக்கிறது போய் இப்போ அதுவே இப்போ தனிமைப்படுத்துன்னு தான் நான் சொல்கிறேன். எப்போ பாரு நம்ம வந்து உலகத்துல இருக்க எல்லாத்தையும் நம்ம சேர்க்குறோம் கனெக்ட் பண்ணுறோன்னு பேசும்போது உங்களுக்கு பக்கத்தில் யார் இருக்காங்க உங்கள் வீட்டு மக்கள் கூடவே நம்ம கனெக்ஷன் போயிடுதுங்க. ஒரு அம்மா இந்த கடையில் பார்த்து கேட்டாங்க, நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா, வாட்ஸ்அப்பில் இந்த குரூப்பில் இருக்கீங்களா, அவங்க எங்கேயோ பார்த்தாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் 10 வருஷம் தான் அப்படி இருக்கேன் எல்லாருமே சொல்ல வர. அப்போ வந்து ஒரு அந்தரங்கம், ஒரு கணவன் மனைவிக்கு எடுத்துக்கோங்க, ஒரு அந்தரங்கமே சுத்தமாக கிடையாது. இப்போ வந்து நீ ஒரே வீட்டில் இருக்கிறவங்க ஒரு பிறந்த நாள் வாழ்த்துன்னா அதை வாழ்த்துறோம், நல்லா நம்ம சந்தோஷமா நீ நல்லா இருக்கணுமா அப்படிலாம் வாழ்த்தலாம். அது போய் ஃபேஸ்புக்கில் போய் தான் வாழ்த்துவாங்க, யாரும் பார்க்கறதுக்கு அது ஒரு ஒருத்தர் வாழ்த்திடுவாரா, இன்னொருத்தர் வந்து அவங்க வயசுல பாருங்க அவர் எப்படி வாழ்த்திருக்காரு நீங்கள் அனுப்பப்பட்ட ஆண்கள் எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்கலாம், கையில் கூட போய் காட்டுங்க எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருப்பீங்க இதில். அமெரிக்காவே எலி உண்டா, வாட்ஸ்அப்ல வந்து ஒரு பழத்தை காணாம போச்சுன்னா உடனே கண்டுபிடிச்சு கொடுத்துறாங்க சந்தோஷப்படுறாங்க பாருங்க.
கொடுத்துறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் அது. ஆனா அது நடந்து ஒரு வருஷம் அதுதான் அந்த பிள்ளையால ஒரு இடத்துக்கு போக முடியல. கடிக்கு போய் வந்து குடிச்சு போட்டுறாங்க. ஒரு காலத்துல எல்லாம் கிராமங்கள்ல காலில எந்திரிச்சு இந்த டீ கடையில போய் உட்காந்துக்குவாங்க. ரொம்ப அழகா சொல்லுவாரு, இந்த டீ கடை வாசல்ல எல்லாம் எப்படி உட்காந்துக்கிறாங்க, கரண்ட் கம்பியில காக்கா உட்காந்த மாதிரி உட்காந்துக்கிறாங்க. இந்த டீ கடை பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு அந்த டீயை காலையில் குடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு, ஊர்வம்பு பேசுறதுக்கு ஊர்வம்புக்கு இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கருத்தை ரொம்ப சுத்தமாக அவங்க பயன்படுத்துகிறாங்க. இன்னொன்று, ஒரு விஷயம் வந்த உடனே அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போகிறாங்களே, இப்படி ஒரிஜினாலிட்டிங்கிறதே போச்சு. அந்த விஷயத்தை பற்றிய என்னுடைய அபிப்பிராயம், இப்போ யாராவது ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அது சரியா தப்பா நம்ம யோசிக்கணுமா இல்லையா, நமக்குன்னு ஒரு அறிவு இருக்கணுமா இல்லையா, அதை பல பேர் பயன்படுத்துறதே கிடையாது. அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே போதும். ஃபார்வர்ட் பண்ணலையே எங்க கூட எஸ்வி சேகர் மாட்டேங்கிறார். யோசிச்சு பாருங்க, யாரோ சொன்னதுன்னா கூட நீ என்ன அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கிட்டாங்களா இல்லையா போட்டுருவேன், எவ்வளவு கேள்வி வரும் அதுல எல்லாம். அதனால சரியா தப்பா இது இன்னொருக்கு அனுப்பலாமா அனுப்பக்கூடாதா யோசிக்கிறதே இல்லை, டக்கு நம்ம இன்னொருக்கு அப்படியே அனுப்பிச்சு விட்டுடுறோம். இது மாதிரி மனித மனம் எப்படி கரெக்டா ஆயிடுச்சுங்கிற பல செய்திகளை எல்லாம் அவங்க ரொம்ப அழகாக அதை எடுத்துரைத்தார்கள். இப்போ அணியில் இருக்க தொண்டர்கள் பேசி முடிச்சாச்சு, தலைவர்கள் தங்களுடைய விவாதத்தை முடிக்கணும். இப்போ பட்டிமண்டலத்துக்குன்னு ஒரு மரபு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் தொடங்கினாங்களோ அவங்க தான் முடிக்கணும். அந்தபடி பார்த்தா கனகாச்சாரம் தான் நிறைவு செய்யக்கூடிய வாய்ப்பு வரும். அதனால இப்போ தம்பி மோகனசுந்தரம் அவர்கள் தம்முடைய கட்சியின் செய்ய மஷ்ரூம் நடிகை நளினி செஞ்சாங்க நடிக்கும் போது நம்மளை பழிவாங்க. மனநோயாளியாக மாற்றப்படும் இந்த சீரியல் பார்க்கறவங்க எல்லாம் மனநோயாளியா மாற்ற உண்மையிலேயே
தாழ்மையான அபிப்பிராயம். ஏன்னா அது ஒரு ஒழுங்கு இல்லைங்க. தமிழ் சீரியல் பாருங்க, எந்த சீரியல்லையும் லேடிஸ்க்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு ஹஸ்பண்ட். எல்லா சீரியல்லையும் வர வாரம் இவருக்கு பதிலாக இவருக்கு வேற மாற்றலாம். பயமா இருக்குங்க. நம்பி இந்தியா தான் பண்ணிட போறாங்க. இவருக்கு பதிலாக இவர் எல்லா சீரியல்லையும் லேடிஸ்க்கு ரெண்டு ஹஸ்பண்ட் ப்ரொடியூசர் உள்பட. என்னது மனநோயாளி சனி நான் சீரியல் பார்க்கறதுல என் ஒய்ஃப் கிட்ட ஆயிரம் வாட்ச் பார்த்தாதே எதை சொல்லி கேட்டு இதை சொல்றது. நான் நீங்க வெளியிலேருந்து வந்தேங்க, ஒரு சீரியல் போயிருந்து அப்படியே உத்து பார்த்துட்டு இருந்தேன். அதுல ஒரு ஆள் ஒரு 60+ இருக்காரு சொல்லுப்பா, எங்க மாமனார் மாதிரி உண்மையிலே மாமனார் மாதிரி இருந்தேன். நம்ம சும்மா இல்லாம மனைவியை குச்சி போட்டோன்னு அப்பா மாதிரியே உங்க அப்பா மாதிரியே இருக்காரு அப்படின்னு. அப்ப எங்க அப்பா நான் பைத்தியம் ஆனா அந்த கேரக்டர் பைத்தியமான அவ எவ்வளவு மனசு கெட்டு குட்டி சோறு பாருமா. அப்ப எங்க அப்பா நான் பைத்தியமான உண்மையிலே இருந்தாலும் அருணுசு ஒரு நிம்மதி இருக்கா. நாளைக்கு காலையில என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுல புது படம் டிவியில குத்து பாதங்களோ ஸ்க்ரோலிங் போடுறாங்க கீழே. என்ன பாரத பிரதமர் மோடி அவர்கள் 9 மணிக்கு தேசத்தின் மக்களிடம் உரையாற்றுகிறார்னு பக்குன்னு. ஏன்னா 1.5 வருஷத்துக்கு முன்னால் இப்படி தான் உரையாடினார். வீட்டுக்குள்ளே போய் அதை பாஸ்ல போயிட்டு வீட்டுக்குள்ளே போய் இருக்கிற 2000 ரூபாய் எடுத்தேன். ஏன்னா இன்னைக்கு ஏதாவது இன்னைக்கு எல்லா 2000 ரூபாயும் எடுத்து என் பையனுக்கு பாவம் போன வருஷம் பிறந்த நாளுக்கு கொடுத்து இந்த உண்டியை கொடுத்தான் அதையும் வச்சேன். அந்த 2000 ரூபாய் மாதிரி கொடுத்து கொடுத்துருக்கேன். டேய் அவரே அதான் நான் பண்ண முடியாது. ஒரு விஷயம் ஒரு அம்மா சார் பிராவிடன் ஃபண்ட் கிராஜுவேட் கிடைக்குது போட்டு தள்ளி அது முடிஞ்சிச்சு. ஒரு 10 பேர் படித்தான் அதை வந்து இதை விட மாட்டேன். குற்றம் காமிக்கிறாங்க. இந்த அம்மா கணவனை கொள்வதற்காக முதலில் குழந்தையை எடுத்தார், வீட்டு சரியை வைத்திருந்தார், அம்மியை எடுத்தார், தலையில் போட்டார். இந்த பையன் உத்து பார்த்து சொன்னா அப்பா அதை அவன் சித்தி மாதிரியே இருப்பார். நமக்கு என்னன்னா என் ஒய்ஃபு உத்து பார்க்கறாங்க. என் பையன் எனக்கு ஏன்னா எனக்கும் பிஎஃப் கிராஜுவேட் இருக்குது. ஏதோ பெருந்தான் நம்ம கிட்ட ஓய்வு இருக்கிறாங்க.
காளியா என்பதை மட்டும் நீங்கள் யோசித்து பாருங்க சார். அதுலயே எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கீங்க, கார்டியாலஜி, ரேடியாலஜி, நியூரலஜி, நெப்ராலஜி, என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த இந்த ஊடகத்தினால் என்ன ஒரு கேடு என்று தெரியுமா, நேர்மையாளர்கள் ஒருத்தவனா சார். இவங்க என்ன பண்ணாங்க சார், மட்டமான சேனல்ல ஒரு அளவு காட்டு வாங்கிடுவாங்க, வாங்கிட்டு நேர்மையாளர் என்னன்னா நீ எந்த பேர் சொல்லுங்க மாத்திடுவோம். ஒருத்தர் சொல்றான் என் பேர் ராம், நீங்க இனிஷியல் என்ன போடுவீங்க, அப்படியே உலகம் ஃபுல்லாக ஒரே ஆறு ரொம்ப ராசி, நீங்க ரெண்டு ஆறு போட்டு மூணு ஏ போட்டு மூணு எஸ் எம் போட்டுக்கானா அவங்க இல்லை ஒத்துக்கா. அந்த மாதிரி ஆளுங்க நான் மாட்டிக்கிறேன் பேரு அப்படின்னா மோகன சுந்தரம் என்ன தெரிஞ்சிச்சு, மோகன சுந்தரம் நல்ல பேர் தானா, எப்படி வந்தா எல்லா பேருமே மாற்றுவாங்க, நீங்க என் பேர் மாற்றுறேன் இனிஷியல் இருந்தானா எஸ் நான் அதை மாற்றிக்கிறேன். எங்க அப்பா எனக்குன்னு வச்சுட்டு போனது இனிஷியல் கடணும் சார். 30 வருஷத்துக்கு முன்னால வாஸ்துன்னு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஒரு தான் பேசுனேன் வாஸ்து, இப்போ இவனுக்கு சார் வாஸ்து முக்கியமாக, அதுக்கு ஒரு ஆர்வம் எல்லா சேனலையும் ஸ்லாட் வாஸ்து வாஸ்து வாஸ்து, அதை நம்பி என் ஒய்ஃப் ஒருத்தர் விட்டுட்டுச்சு, இன்னும் இருந்தாலும் இன்னும் செழிப்பாக இருக்கும். அவன் வந்தான் வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன், இது உங்கள் ராசிப்படி இது பின்னால் இருக்கும் நான் சொன்னேன், முன்னால் வந்தால் தான் அதை போட்டு பின்னால் போனால் அது மாட்டி போட்டேன். நீ என்ன சொல்ல வர நம்ம உபேக மூலம் சரியில்லை, இந்த மூலம் சரியில்லை, அந்த மூலம் சரியில்லை, அக்னி மூலம் சரியில்லை, இத்த மாத்து அத்த மாத்து அத்த மாத்து இத்த மாத்து, அவன் மாத்துன்னு சொல்ல சொல்லாதது என் ஒய்ஃப் மட்டும்தான், அது யாரும் சொல்லிட்டு போயிருக்கேன். இந்த தொலைக்காட்சி எப்படி மக்களை பெரிய ஒரு ஊடகம் மக்களை எப்படி ஒரு மனநோயாளியாக மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பதை புரியவில்லை சார். மரப்பாச்சி பொம்மை கொடுக்கும்போது கூட நம்ம குழந்தைகிட்ட அதை ட்ரெஸ்ஸோடு போட்டு கொடுப்போம்னா அந்த கலாச்சாரம். இன்னைக்கு மாநாட மயிலா 15 வயசு 16 வயசு பசங்க கட்டி பிடிச்சி காம்படிஷன் இவன் கெட்டியமாக பிடிக்கிறாங்க. அதை விட ரொம்ப கொடூரம் என்னன்னா, ஒரு பொண்ணு தோத்து போயிடுச்சு, பொண்ணு நல்லா இருக்கும் அம்மா ஓட்டு உள்ளாமான்னு பொண்ணு இன்னொரு பையன் கூட ஆடுது, அதை பார்த்து தோத்துட்டு அந்த அம்மா ஆடு சொல்லுது, அந்த அம்மா நான் அப்பவே சொன்னேன் என் பொண்ணுகிட்ட நீ ராஜேஷ் கூட ஆடு, அப்போதான் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகும்னு சொன்னேன் என் பொண்ணு கேட்கறேன். இந்த உலகம் உருப்படுறாங்க, எங்க அணியில சொன்னாங்க விளம்பரம் என்றால் கூட அதுல ஒரு பண்பாடு காமிக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு இதுல இலக்கே இல்லாம இருக்கிறாங்க. டிவியில வர விளம்பரம் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, ரொம்ப கேளு ரொம்ப கே. ஒரு பையன் அவன் வீட்டு பாத்ரூம்ல பல்லுவாடுறான், ஒரு பொண்ணு மைக் கூட உங்க பேசுல உருக்குதா ஊருல ஒரு அப்பா பொண்ணு ஓடுறாங்க பார்க்கல, திடீர்னு அப்பா நிற்கிதோ அப்பாவுக்கு மூச்சு வர்றது, பொண்ணு அந்த கேவலமான 5 ரூபாய் சாக்லேட்டை வச்சு கொடுக்குது, அப்பா அதை சாப்பிட்டோன்னா எனர்ஜி வருத்தம் எது சாக்லேட் சாப்பிட்டு, அப்பா சொல்கிறாரு இன்னொரு ரவுண்டு நான் ஓடிட்டு வரேன். பொண்ணு நின்றுடுது, கொஞ்ச நேரம் கழிச்சு விசில் அடிக்கிட்டு புதட்டிலேருந்து ஒரு பையன் முடிக்கிறான், இவன் சாக்லேட் கொடுக்குது. பயமாக இருக்குங்க பார்க்கும்பொழுது, ஏன்னா நம்ம வீட்டு குழந்தை சாக்லேட் கொடுத்தாலே நான் புதடலாம் பார்க்குறேன். இந்த விளம்பரம் விளம்பரம் எதையாவது வாங்க வச்சு நம்ம நாசம் பண்றது. இந்த டேபிள் மேட்டுன்னு ஒன்று இருக்கு தெரியுங்களா, டெட் பாடியை தவிர எல்லாம் வைக்கலாம், அவனே வைக்கலாம். ஒரு நியாயமே இல்லாத விளம்பரம். ஒரு குழந்தை குளிப்பாட்டுகிற அம்மாவிடம் கேட்டுக்கிறது, அம்மா நம்ம வீட்டில் யாருக்கு வயசு அதிகம் நியாயமா நல்ல பொம்பளையான என்ன சொல்லுவா, தாத்தா இருக்கு பாட்டி இந்த மாதிரி வேப்பம் வந்து தாப்பம் வந்து காம்படி சோழி எங்கே சொல்லி கொடுக்குது, அந்த பையன் தாத்தாவை மதிப்பாரா. இப்படி ஊடகங்கள் எல்லாம் நல்ல விஷயத்துக்குத்தான் ஆரம்பிக்கப்பட்டது, ஆனால் அது போகின்ற நோக்கம் இப்போ தலைப்பு என்ன தெரியுமா, இந்த சமூகத்தில் அதிகம் விளைவிப்பது. நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது, அதிகம் விளைவிப்பது தீமையே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறேன்.
மோகன் சுந்தரத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவர் என்ன பேசினாலுமே சிரிப்பு வரும். பெருசா ஒரு ஹியூமர் ஜோக்குன்னா டிசைன் பண்ணி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எது பேசினாலுமே அது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியதா இருக்கு. நம்ம எல்லாம் நீங்க சிரிச்சம் பாருங்க, ஒரு அரை மணி நேரம் மனம் விட்டு சிரிச்சம் பாருங்க, நமக்கு வந்து வைத்திய செலவு குறைஞ்சிருக்கும், பிபி கண்ட்ரோலுக்கு வரும், சக்கரை வந்து நார்மலா இருக்கும். அதுக்கான ஃபீஸ் எல்லாம் மோசம் தரத்துக்கு கொடுத்துருக்கோம். மகிழ்ச்சியாக இருக்கிறது சிரிக்கிறதுங்கிறது இன்னைக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு. மனிதர்கள் மகிழ்ச்சியாகவே இல்லையே. அவர் சொன்னது சில விஷயங்கள் நமக்கு உறுத்துற மாதிரி கூட இருக்கும், ஒத்துக்க முடியாம கூட இருக்கும். ஆனால் என்ன, எது சொன்னாலும் அவர் சிரிக்க முடியா சொல்றார், ரசிக்க முடியா சொல்றார். அது அவருடைய தனித்த சிறப்பு. இப்போ பட்டிமண்டலத்தினுடைய தொடங்கி வைத்த கவிதா ஜவஹர் அவர்கள் நன்மையே என்று முடித்து வைக்க வருகிறார். வாங்க. நடுவர் உள்ளிட்ட அவையை மீண்டும் வணங்கி மகிழ்கின்றேன். எதிரணியிலிருந்து நாலு பேருமே ரொம்ப அழகாக அற்புதமாக பேசினாங்க. அதுலேயும் மோகனசுந்தரம் அண்ணா அவர்கள் அவங்க பழைய நம்பரை நண்பரை தேடி பிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கிறார். அவர் உட்காந்து அது இது எதுன்னு நடத்திருக்கிறார் அவங்க வீட்டில். இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு ஒரு படமொழி நடக்கும், நடந்தே தீரும். நீங்கள் அன்னைக்கு செஞ்சதுக்கு ஒரு விடிவு வரத்தான் செய்யும். சில பேர் அவங்க அப்பா ஒரு அரை லூசு அப்படின்னு அவ்வளோ தைரியமாக சொல்லுறாங்க, இவங்க அம்மா ஒரு முழு லூசுங்கிறத நம்ம என்னைக்கா சொல்லிட்டு இருந்தவங்க சொல்லிட்டு உடனே அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு அப்படின்னு இருக்கிறது. நம்ம வீட்டிலே அம்மிகள் இருக்கு, நீங்களும் பிஎம் கிராஜுவிட்டி வாங்க தான் செய்வீங்க. இதெல்லாம் சொல்லியே நடக்கும், நானும் நடக்குங்க. இதெல்லாம் திரைப்படம் போட்டு காமிச்சா தான் எங்களுக்கு தெரியுமா, எங்கள் வீட்டில் அம்மி கொள்கை இருக்குன்னு நமக்கு தெரியாதா, வீட்டுக்காரருக்கு பிஎஃப் இருக்குன்னு நமக்கு தெரியாதா. நடக்க வேண்டிய காலத்தில் நடக்கும். அதுக்காக நம்ம தனிப்பட்ட முயற்சி டிவியை பார்த்தெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் வாஸ்துக்காரன் வந்தானா, அந்த மூளை சரியில்லை, இந்த மூளை சரியில்லை, அவன் சொன்னதெல்லாம் கேட்டு ஒன்றா மாத்திரம் வைங்க, நமக்கு மூளை சரியில்லைன்னு இருக்கும். நாம சரியா இருந்தோம்னா அடுத்தவங்க சொல்ற பேச்சில் நாம ஏன் கேட்கணும். இதில் ரெடி வேற வந்துருக்கு, நல்ல வேட்டி சட்டையெல்லாம் போட்டு நம்ம ஊர் அரசியல்வாதி மாதிரியே இருக்காங்க. அவருக்கு ரொம்ப வருத்தம். எல்லாருக்கும் பிறந்த நாள் வாழ்த்து அழகா புகைப்படத்தோடு போடுறாங்க, எனக்கு மட்டும் பிஹெச்பி டிஎல் அப்படின்னு மட்டும் போடுறாங்களா. ஏன் இது கடுப்பேற்ற மாதிரியே பேசுனா வெறுப்பேற்ற மாதிரி தான். எஃபில தெரியாதவங்கன்னா வர்றாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட வேண்டியது. ஏங்க கல்யாணம் தப்பையும் எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், இன்னும் தெரியாதவங்களாம் தான் வந்தாங்க. வடிவு கட்சி மாதிரி ஒரு அம்மா காமிச்சுட்டு அவங்க மாமியா இருந்தாங்க, எம்மன் ராஜ மாதிரி ரெண்டு பேர் வந்தாங்க, இதான் அவங்க நாத்துக்காரர் இருந்தாங்க. நல்லவங்களும் எடுத்துக்கோங்க, தேவையில்லாதவங்களும் பிளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, டபக்குன்னு தூக்கி போட்டு விட்டு போயிட்டே இருந்தேன். இந்த வசதி வீட்டில் இல்லை பாருங்க, மாமியார் வீட்டில் பிளாக் பண்ண முடியுமாங்க, வீட்டுக்கார நோய் நோய் பேசுகிறார் டபக் அப்படின்னு பிளாக் பண்ண முடியுமா, முடியாது. அவங்களும் நம்ம சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் எப்பயில் இப்படி எல்லாம் வசதிகள் இருக்கிறது அவருக்கு ஏன் புரிய மாட்டேங்குது, ரொம்ப சோகமாகவே பேசுகிறார். நம்ம தாங்க படம் பார்க்க போகிறோம், நம்ம படம் தாங்க அதில் வருது. ஏங்க நம்ம காட்டாத படமாங்க, இந்த படங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம படம் காமிக்கலையா. இன்னைக்கு குறும்படம்னு ஒரு அழகான ஆக்ஷன் வந்திருக்கு சார், நீங்கள் நினைப்பதை நீங்கள் சிந்திப்பதை டக்குன்னு ஒரு படமாக எடுத்து போட்டுடலாம். ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் நாங்கள் வந்ததுலேருந்து அதில் தான் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். நானும் எங்கள் நடுவர் அவர்களும் மோகனசுந்தர் அண்ணாவும் ஒவ்வொரு ஊர்லேயும் நாங்கள் பட்டிமன்றம் பேச போகிறத சின்ன சின்ன இந்த கிளிப்பிங்ஸாக எடுத்து நாங்களே இப்போ நடிகர்களாக மாறிட்டு இருக்கிறோம். கொஞ்ச நாள் கூட நாங்களே குறும்படம் நடிக்க ஆரம்பிச்சிருவோம் போல. அந்த அளவுக்கு எவ்வளோ அழகான விஷயங்களை குறும்படம் மூலமாக தர்றாங்க. ஆறுமுகம்னு ஒரு 13 வயசு பையங்க, ஒரு காலத்தில் பாரதி ராஜாலாம் என்ன பாடுபட்டார் இந்த துறைக்கு வருவதற்கு. ஆனால் 13 வயசில் ஒரு பையன் ஒரு குறும்படம் எடுத்துருக்குறான், அந்த படத்துக்கு வாகா அப்படின்னு பேர். இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கு பேர் வாகா, உங்களுக்கு தெரியும். போர் இல்லாத ஒரு காலத்தில் நம்ம வீரர் நீங்கள் உட்காந்துருக்கிறார்,